குறித்த காலத்துக்கு தரிசனம் என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தீர்த்த தரிசனங்கள், தரிசனம் அதாவது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தரிசனங்கள் குறித்த காலத்துக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் எப்போ முன்குறிச்சு வச்சிருக்காரோ, அவர் எப்போ அது நடக்கணும்னு சித்தம் கொண்டிருக்கிறாரோ, அப்போதான் நிச்சயம் நடக்கும். அதாவது ஆண்டவர் தரிசனம், அவர் கொடுக்கிற தரிசனம், சில காரியங்கள் உடனடியாக நிறைவேறும், சில காரியங்கள் தாமதமாகிட்டே இருக்கும். ஆனால் அந்த தாமதம் வருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சோர்வு வரும். ஐயோ இவ்வளவு தாமதமாக இருக்கேன், நான் எவ்வளவோ காத்திருக்கிறேன், எத்தனையோ வருஷமாக ஜெபிக்கிறேன், எத்தனையோ மாதங்களாக ஜெபிக்கிறேன், ஆனால் என்ன வரல, பதிலே வரலேன்னு சொல்லிட்டு தாமதத்தை குறித்து வேதனையோடு இருப்பாங்க. வசனம் அழகாக சொல்லுது, அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிக்கவில்லை. ஆண்டவர் பொய் சொல்லுவாரா? நிச்சயமா பொய் சொல்ல மாட்டார். பொய் சொல்வதற்கு அவர் மனிதர் அல்ல, அவர் வந்து ஆண்டவர், தேவாதி தேவர். அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தகப்பன், அவருடைய வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற தகப்பன் தான் நானும் நீங்களும் ஆராதிக்கிற ஆண்டவர். அவர் என்ன சொல்றாருன்னா, பொய் சொல்கிற தேவன் அல்ல, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, நிச்சயமாய் அது நிறைவேறும், அது தாமதிப்பது இல்லை. நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் குறிப்பிட்ட, இப்போ நீங்க வந்து கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்களா இருக்கீங்க, அப்போ பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, அந்த மாதிரி காரியங்களுக்காக நம்ம காத்திருப்போம். சிலருக்கு திருமணம் ஆகி பிள்ளை பாக்கியம் இருக்காது, அதுக்காக நம்ம காத்திருப்போம். சிலருக்கு வந்து குழந்தை பாக்கியம் இருக்கும், ஆனால் சில குறைகளோட இருக்கும். சிலருக்கு கடன் பிரச்சனைகள், ஏதோ ஒரு விதத்துல சொந்த வீடு இல்லாத பிரச்சனை, ஏதோ ஒரு விதத்துல நம்ம என்ன சோர்ந்து போயிருக்கோம். அப்போல்லாம் ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிச்சுட்டே இருப்போம், ஆண்டவரே இந்த காரியத்துக்காக இத்தனை வருஷம் நான் ஜெபிக்கிறேனே, ஏன் தாமதம், ஏன் தாமதம், ஏன் தாமதம்னு ஆண்டவர்கிட்ட நம்ம கொஸ்டின் கேட்டுட்டே இருப்போம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, குறித்த காலத்துக்கு வந்து தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதிப்பது இல்லை. இந்த நாளில் கூட இந்த இடத்துல வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில கூட ஏதாவது ஒரு காரியம், நான் பல மாசமா ஜெபிக்கிறேன், இந்த வருஷம் தொடங்குனதுலேருந்தே நான் ஜெபிக்கிறேன், 11வது மாசத்துக்கும் நான் வந்துருக்கேன், ஆனா எனக்கு ஒரு விடுதலை இல்லை, ஏன் ஆண்டவரே இதுல ஒரு விடுதலை இல்லை, ஏன் ஆண்டவரே இந்த கஷ்டம் சொல்லிட்டு ஒருவேளை நீங்க வேதனை இருப்பீங்கன்னா, ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்றாரு, இது எது, இது என்ன தாமதிக்காது, இந்த வருஷம் முடிய போகுது, அப்படிதானா, இன்னும் ஒரு மாதத்துல இந்த வருஷம் முடிய போகுது, அதுக்குள்ளாக கண்டிப்பா ஆண்டவர் என்ன செய்வார், ஒரு அற்புதத்தை செய்வார், அது தாமதிப்பது இல்லைன்னு சொல்லி வேதம் சொல்லும். சரியா, அது நம்ம பலவீனமாக இருக்கலாம், இல்லை வீட்டில் உள்ள ஏதாவது காரியங்கள், பொருளாதார பிரச்சனைகள், ஏதோ ஒரு காரியம் ஆண்டவர் ஒரு வார்த்தையை பேசினார் அப்படின்னா அதில் கண்டிப்பாக என்ன இருக்கும், ஒரு உண்மை இருக்கும், அதில் ஒரு முடிவு இருக்கும். நம்ம வந்து வேதத்தில் தாமதத்தில் மூன்று காரியங்களை இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம், சுருக்கமாக நம்ம தியானிக்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சம்பவம்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதன் முதலாக செய்த அற்புதம். என்ன அற்புதம் செய்தார் முத முதலா இல்லை சொல்லு, என்ன அற்புதம் செய்தார் இயேசப்பா? காண ஒரு கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைபட்டுட்டு தீர்ந்து போச்சு, அப்படிதானா? அப்போ என்ன பண்ணாங்க, தண்ணீரை நிரப்புறதுக்கு இயேசப்பா சொல்கிறாங்க, அவங்களும் அங்கே 6 கற்சாடி வச்சுருக்காங்க. அந்த கற்சாடி எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா, அன்னைக்குள்ள முறமையின் படி அந்த யூதர்கள் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வந்தாலும் எங்கே போனாலும் தங்கள் பாதங்களை, தங்கள் கால்களை எல்லாம் கழுவிட்டு தான் உள்ளே போவாங்க, தங்களை சுத்திகரிக்கிற ஒரு முறைமை உண்டு. அதுக்காக அந்த கற்சாடிகள்ல என்ன வச்சுருந்தாங்க, தண்ணீர் வச்சுருந்தாங்க. அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த கற்சாடிகளை எல்லாம் நிரப்புங்க, அந்த 6 கற்சாடிகளையும் நிரப்புங்க, அப்போ வந்து என்ன நடக்கும், அற்புதம் நடக்கும்னு சொல்லி அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இது எது எதுனால அப்படின்னா, பந்தி விசாரிப்புக்காரர்கள் பந்தி வந்து பரிமாறிட்டு இருக்காங்க. அப்படி பரிமாறிட்டு இருக்கும்போது திராட்சை ரசம் குறைவுபட்டது. அப்போ வந்து எல்லாருமே அங்கே ஒரு சலசலப்பு வரும், அப்படிதான் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் ஏதாவது ஒன்று குறைபட்டாலே அங்கங்கே மாறி மாறி பேச்சுவார்த்தைகள் நடக்கும், என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், எதை கொடுக்கலாம், அப்படின்னு ஒரு சலசலப்பு இருக்கும். அப்போ வந்து எல்லாரும் வந்து இயேசுவின் தாயாகி மரியாள்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர்கிட்ட போய் சொல்லுங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கன்னு சொல்லணுன்னா இயேசப்பா கிட்ட போகிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவருடைய வேலை வந்த பிறகு தாமதிச்சுட்டே இருக்குது, அந்த வேலை அவர் குறிப்பிட்ட அந்த வேலை வந்ததும் கற்சாடிகளில் தண்ணி திறப்ப சொல்கிறாரு, அந்த தண்ணீர் திராட்சரசமாக மாறுது, அப்படிதானே?
இதை வந்து இதை கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரங்கள்ட்ட கொடுங்க சொல்லி எஸ்எப்பா வேலைக்காரங்கள்ட்ட சொல்ல அவங்க கொண்டு கொடுக்குறாங்க. பந்தி விசாரிப்புக்காரங்களுக்கும் தெரியாது இந்த திராட்சரசம் எப்படி வந்ததுன்னு தெரியாது. அந்த வேலைக்காரங்க தான் அவங்களுக்கு தான் தெரியும் எங்கேருந்து நான் எடுத்துட்டு வந்தேன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி அவங்க கொண்டு கொடுத்தாங்க. இது எதை குறிக்குது அப்படின்னா கானாவூர் கல்யாண வீடு. அதாவது அந்த இடத்துல வந்து நம்ம இப்போலாம் கல்யாண வீட்டில் பார்த்தோம் ஃபங்க்ஷன் வீட்டில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நல்ல ஃபுட்டை கொடுப்பாங்க, நல்ல சாப்பாடை கொடுப்பாங்க. சாம்பாராக இருந்ததுன்னா முதல்ல டேஸ்டாக இருக்கும். ஆட்கள் அதிகம் வர 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 சாம்பாரில் தண்ணியை கலந்துருவாங்க, அப்போ வந்து டேஸ்ட் இல்லாமல் போயிடும். ஆனால் இங்கே என்ன நடக்குது, ஃபஸ்ட்டு அவங்க பரிமாறின திராட்சை ரசத்தை விட இப்போ உள்ள திராட்சை ரசம் ருசி நிறைந்ததாக இருக்குது. அப்போ அவங்க கேட்குறாங்க எல்லாரும் முதல்ல வந்து நல்லதை கொடுத்துச்சு அப்புறமா ஏதோ கடமைக்கு ஒன்று தருவாங்க, ஆனால் நீங்கள் இதுவரைக்கும் நல்ல ரசத்தை வைத்து வைத்திருந்தீர்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆச்சரியமாக கேட்குறாங்க. இது எதற்காக அப்படின்னா எதற்காக ஆண்டவர் வேலை வரட்டும்னு சொன்னாருன்னா ஆண்டவர் வந்து பெஸ்ட்டாக கொடுக்கணும் நல்லதாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டம் வச்சிருந்தாரு. எப்பவுமே கொடுக்குற மாதிரி கொடுத்தா அதில் ஒரு சந்தோஷம் இருக்காது, ஒரு திருப்தி இருக்காது. ஆனால் மற்றவங்க சொல்கிறாங்க இதுவரையிலும் தந்ததை விட நல்லதை கொடுத்து எங்களை திருப்தி அடைய வச்சுருக்கீங்களே சொல்லும்போது ஆண்டவர்கள் நாம் அங்கே என்ன செய்து மகிமைப்படுத்தப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் தாமதிக்கும் அப்படின்னா நமக்கு பெஸ்ட்டாக கொடுப்பதற்காக சில காரியங்கள் என்ன செய்யும் தாமதிக்கும். சில நேரங்களில் சில காரியங்கள் உடனடியாக நடந்துச்சுன்னா அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்காது, ஒரு சந்தோஷம் இருக்காது, நான் பிரயாசப்பட்டேன் இது கிடைச்சிது அப்படிதானே. ஆனால் பல வருஷங்கள் காத்திருக்கும் போது என்ன நடக்கும்னா ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு, இது ஆண்டவர் கொடுத்தது, ஆண்டவர் கொடுத்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தானே எகிப்தில் அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் வந்து அவங்களை வெளியே கொண்டு வராரு. வெளியே கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க தலைமுறை தலைமுறையா அந்த பஸ்கா பண்டிகையை ஆசரித்து தன்னுடைய சந்ததிகளுக்கெல்லாம் சொல்கிறாங்க ஆண்டவர் எங்களை இப்படி வழி நடத்தினாரு, செங்கடலை பிளந்து எங்களை வழி நடத்தினாரு, எரிகோ எங்களுக்கு தடையாக இருந்தது, யோர்தான் எங்களுக்கு தடையாக இருந்தது, எல்லாவற்றையும் நாங்கள் தாண்டி வந்தோம் அப்படின்னு தன்னுடைய சந்ததிகளுக்கும் ஆண்டவரை சொல்லி மகிமைப்படுத்துகிறாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னதை நம்ம என்ன செய்யணும் செய்ததை அறிக்கைப்படுத்தே இருக்கும். அப்போ ஒரு காரியம் தாமதமாகி நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுது அப்படின்னா நம்ம என்ன செய்யக்கூடாது ஆண்டவருக்கு நம்ம முழு கொடுக்க கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் இறைச்சி தீர்ந்ததுமே முறு கொடுத்தாங்க, அப்பம் தீர்ந்ததும் முறு கொடுத்தாங்க, அப்புறம் அவர் கொடுத்ததுமே ஆண்டவரை சார்ந்து கொண்டாங்க அப்படின்னா நாமும் அப்படி இருக்கக்கூடாது. என்னன்னா ஆண்டவர் சில காரியங்கள் தவையா சரி பொறுமையா நம்ம வெயிட் பண்ணுவோம், இன்னும் நாள் இருக்கு, இன்னும் நம்ம ஆய் சார்ந்த கூட்டிட்டு தானே இருக்கிறாரு, அப்ப அனுபவிக்கலாம். இப்ப இல்லைன்னா இனி ஒரு நாள் நம்ம அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கலாம் சரி பொறுமையா இருக்கலாம். ஆனா முருகனுக்கும் ஒண்ணு வந்துச்சு அப்படின்னாலே அது என்ன நடந்தா பாவம் வந்துடும் அப்படிதான். நம்ம வாயினால முருகனுக்கு ஆண்டவர் விரோதமா பேசும்போது வேதம் என்ன சொல்லுது உங்கள் அக்கிரமங்களே உங்களையே ஆண்டவரே என்ன செய்யுது பிரிக்குது. அப்ப நம்முடைய பாவம் அவரே நம்மளே என்ன செய்யக்கூடாது பிரிக்க கூடாது. அப்ப எப்பவுமே ஒரு காரியம் தாமதமாகுதுன்னா நம்ம என்ன செய்யணும் பொறுமையா ஆண்டுடைய சமூகத்துல காத்திருந்து அவருடைய சமூகத்துல ஜெபித்துட்டே இருக்கணும். அப்போ ஆண்டவர் ஒஸ்டா கொடுக்க மாட்டார், எப்பவுமே பெஸ்டா கொடுப்பாரு சரியா. அதனால ஆண்டவர் நமக்கு பெஸ்டாக தர்றதுக்கு தான் என்ன செய்யறாரு சில தாமதங்களை வச்சிருக்காரு. நீங்களும் அப்படிதான் படிக்கும் போது என்ன செய்யணும் ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்கணும் சரியா. டெய்லி ப்ரேயர் பண்ணி இருந்தப்பா எங்களுக்கு படிக்க இவ்வளவு பாடம் இருக்கு எங்களால் இதை படிக்க முடியல ஞானத்தை தாங்க அப்படின்னு கேட்கணும். பைபிள் ஒரு வசனம் இருக்கு ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவருமாகிய தேவனிடத்திலே கேட்டுக்கொள்ளும். அப்ப ஞான யார்கிட்ட இருக்கு ஞானத்தின் உறைவிடையாது ஏசப்பா அப்படிதான். அப்ப நம்ம ஞானத்தை கேட்கணும். சில நேரத்துல நம்ம படிக்கிற பாடம் புரியாது அப்ப நம்ம ஐயோ நான் என்னதான் பிரேயர் பண்ணாலும் எனக்கு மண்டையில ஏறவே இல்லையே அப்படின்னு குழப்ப கூடாது. என்ன செய்யணும் ஏசப்பா இன்னும் ஞானம் தாங்க இவ்வளவு ஞானத்தை கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு கோடி நன்றின்னு சொல்லிட்டு இன்னும் எனக்கு ஞானத்தை தாங்க இன்னும் எனக்கு சுகத்தை தாங்க ஸ்கூலுக்கு போகும்போது என்னை விலப்படுத்துங்க எந்த வியாதியையும் வரக்கூடாது நம்ம டெய்லி பிரேயர் பண்ணணும் சரியா. அப்போ நம்ம ப்ரேயர் பண்ணி ப்ரேயர் பண்ணி நம்ம தாமதத்தை மைண்டில் எடுக்கவே கூடாது. நம்ம ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஆண்டவர் பார்ப்பாங்க இவ்வளோ சோதனை கொடுத்து இந்த பிள்ளை நம்மளை மறுதளிக்கல. என்னுடைய வாழ்க்கையில் கூட எவ்வளவோ சோதனை எவ்வளவோ பிரச்சனை வேறு ஒரு பொண்ணு இந்த இடத்துல இருந்திருந்தால் கண்டிப்பாக ஆண்டவர் விட்டு போயிருப்பான் அப்படிதானா. சில காரியங்கள் வெளியே சொல்ல முடியும் சில காரியங்கள் வெளியே சொல்ல முடியாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இருந்தால் மட்டும்தான் ஆண்டவருக்கு உகந்த பாத்திரமாக நம்ம இருக்க முடியும். இல்லைன்னு ஆண்டவர் பார்ப்பாரு ஓஹோ அப்படியா நான் உனக்கு நல்லது செய்தாதான் நீ என்ன ஆராதிப்பியா அப்போ அப்படியே இருக்குன்னு சொல்லி நம்மளை விட்டுருவார் அவருடைய முகத்தை நம்மளை விட்டு மறைச்சிருவார். அப்படி நம்ம பண்ணாம நம்முடைய கஷ்டத்திலும் நம்முடைய தாமதத்திலும் ஏதோ ஒரு காரியம் ஜெபிச்சுட்டு இருக்கோம் நான் ஜெபித்து ஜெபித்து என்னத்தை கண்டேன் எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சோர்ந்து போகாம நம்ம காத்திருந்து ஜெபித்துட்டே இருந்தோம்னா ஆண்டவர் நமக்கு பெஸ்டாக கொடுப்பாங்க சரியா. அப்போ எதுக்காக தாமதம் ஃபர்ஸ்ட் நல்லதை கொடுக்கறதுக்காக நம்முடைய வாழ்க்கையில நம்ம சந்தோஷப்பட்டு பூரிக்கிற அளவுக்கு நல்லதை கொடுக்கறதுக்காக. என்னுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு வருஷம் தான் எனக்குள்ள வாழ்க்கை தாமதமாச்சு ஒரே ஒரு வருஷம்தான்.
நான் வேண்டான்னு நினைக்கல, ஆண்டவர் ஒரு வருஷம் என்ன வெயிட் பண்ண வச்சார், அந்த ஒரு வருஷத்துலயே மறுபடி பட்டம், ஒரு வருஷத்துல வேதனை, ஒரு வருஷத்துல பயங்கரமான வார்த்தைகள், வியாதி பிடிச்ச பொண்ணா இருக்கிறா, இவளால குழந்தை பெற்றுக்க முடியாது, இப்படிலாம் எவ்வளவு கேவலமான வார்த்தைகள் பேசினாங்க. ஆனா எனக்கு தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன் யாரு, ஜீவன் உள்ளவர். அப்ப நான் சபையில போகும்போதெல்லாம் ஏசப்பா அண்ணால சொல்லி சொல்லி ஜபிப்பேன், சகரியா எலிசபத்தை சொல்லி சொல்லி நான் ஜபிப்பேன். நான் யோசித்து பார்ப்பேன், சகரியா எலிசபத்துடைய வாழ்க்கையில சகரியா வந்து ஒரு ஆசாரிய பணி செய்த ஒரு மனுஷன், சர்ச்சில தூபம் கட்டுற உன்னதமான பணியை செய்த அவருக்கு, அவர் யாருக்கெல்லாம் பிரேயர் பண்றாரோ அவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்குது. ஆனா அவங்க வாழ்க்கையில ஒரு பிள்ளை செல்வம் இல்ல, அதுக்காக அவர் சோர்ந்து போனாரா, ஜபத்தை அவர் விடவே இல்லை, லாஸ்ட் வரையிலும் அவர் ஜபிக்கிறத சகரியாவும் எலிசபத்து விடவே இல்லை. கடைசியில என்ன நடந்தது, ஆண்டவருக்கே ஞான ஸ்நானம் கொடுக்கிற அளவுக்கு பெஸ்டான ஒரு யோவான் ஸ்நானத்தை இந்த சகரியா எலிசபத்துக்கு பிள்ளையா கொடுத்து ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. அப்போ எவ்வளவு பெஸ்டானதை கொடுக்கறதுக்காக காத்திருக்க வச்சிருக்காரு. சாதா ஒரு பிள்ளையை கொடுத்திருந்தா அது எப்படி இருக்கும், யானோ தானோடு இருந்திருக்கும். அண்ணால பாருங்க, அண்ணாளுடைய வாழ்க்கையில அவர் காத்திருந்து பெற்றதுனால ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசி, உலகம் எங்கிலும் அவரை வந்து அவ்வளவு புகழ்ந்து பேசினாங்க, அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசியை பெற்றெடுக்கிறதுக்கு அண்ணாளுக்கு கிருபை கொடுத்தார். அப்ப தாமதத்தை குறிச்சு பார்த்தாலே நம்ம வேதத்திலே தெரியுது, பெஸ்டா கொடுக்கறதுக்கு ஆபிரகாமுக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுக்கறதுக்கு எவ்வளவோ தாமதம் ஆச்சு, வாக்குத்தம் கிடைச்சு 25 வருஷம் அவன் காத்திருந்தான், லாஸ்டர் வாக்குத்தின் பிள்ளையாக ஈசாக்கு கொடுத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினார். அப்போ எப்பவுமே தாமதம் நமக்கு பெஸ்டா கொடுக்கறதுக்கு தான். ரெண்டாவது நம்ம பார்த்தோம்னா மார்க் எழுதுல சுவிசேஷம் 5வது அதிகாரத்துல எபீருன்னு சொல்ற ஒரு ஜபாலய தலைவனை பற்றி சொல்லப்பட்டது. அந்த எபீருடைய அந்த ஜபாலய தலைவனுடைய மகள் என்ன செய்யறா, வியாதிப்பட்டு மறித்து போகிறான். அப்ப அந்த வியாதிப்பட்டு இருக்கும் போதே அவர் என்ன பண்றாரு, ஏசப்பாவை போய் பார்த்தா ஒரு அற்புதம் நடக்கும், அவரை கையோட கூட்டிட்டு வந்தாச்சுன்னா நம்ம மகள் வந்து மறிக்க மாட்டா, வியாதிலிருந்து எடுப்பிடுவான்னு சொல்லிட்டு பயங்கரமா பிரயாசப்பட்டு போறாரு. அங்க போய் ஏசப்பாட்ட சொல்லும் போது ஏசப்பா அவருடைய விசுவாசத்தை பார்த்து சரி நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கிளம்புற வழியில பயங்கரமான ஜனக்கூட்டம், நமக்கு ஒரு அரசியல் தலைவர்கள் வந்தாலே இல்லைன்னா சினிமா படம் நடிக்கிறவங்க வந்தாலே அவ்வளவு டிராபிக் ஆகும். அப்போ அன்னைக்கு அவ்வளவு மகிமையா இந்த உலகத்துல எல்லாரையும் ஆளுகை செய்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறார்னா அந்த கிராமங்கள்லாம் எப்படி இருந்திருக்கும், அவ்வளவு ஜனக்கூட்டமா இருந்திருக்கு இல்லையா. அப்படி ஜனக்கூட்டங்கள் நிறைய பேர் வராங்க, அங்கதான் பெரும்பாடு உள்ள 12 வருடமா பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அங்க வர்றாங்க. அவளுக்கு ஒரு விசுவாசம், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலாகிலும் என்னுடைய வியாதி சரியாகும், எல்லா வைத்தியர்களையும் பார்த்து தன்னுடைய பணத்தை எல்லாம் செலவு பண்ணிட்டு இனி அவ்வளவுதான் முடிஞ்சுது, என் வாழ்க்கை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவ நினைக்கிற அந்த அளவுக்கு வந்துட்டான், லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டான். இனி அவ்வளவுதான், என்னுடைய மருத்துவ செலவுக்கு எனக்கு பணமும் இல்லை, எல்லாமே காலி ஆயிடுச்சு, எல்லாமே என்ன விட்டு போயிடுச்சு, இனி அவ்வளவுதான், இனி ஒரே ஒரு மார்க்கம் யாரு, ஏசப்பா மட்டும்தான் அப்படின்னு அந்த கூட்ட நெரிசலி அவருடைய வஸ்திரத்தில் ஓரத்தை தொடுறா. அப்போது அவருடைய அவரிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு வந்து அவருடைய உதிரப்போக்கு நின்று போயிட்டு நம்ம பைபிள படிக்கிறோம். அந்த நேரத்துலதான் எவீரு என்ன செய்யறாரு, மகளுக்காக போய் நிற்கிறாரு, அந்த அற்புதத்தையும் நடத்திட்டு திரும்ப வந்துட்டே இருக்காரு. அப்படி வரும்பொழுது எவீருடைய வீட்டுல ஆள் வந்து சொல்றாங்க, மகள் மறித்து போனாள், முடிஞ்சு அவ்வளவுதான், மறித்து போனாள் சொல்லி சொன்னதுமே இவருக்கு உள்ள எப்படி இருக்கான், உடஞ்சிருக்கான். ஏசப்பா சொல்றாரு, என்னது பயப்படாத, என்னது தைரியமாயிரு, யாரு கூட இருக்கிறான், ஏசப்பா கூட தானே இருக்கிறான், எதுக்கு பயம் அப்படிதான். அப்புறம் என்னன்னா வரும்போது வீட்டுக்கு வர்றாங்க, அங்க சந்தடி பண்ணி அழுதுட்டு இருக்காங்க, நெஞ்சில் அடிச்சு அடிச்சு அழுதுட்டு இருக்காங்க, ஐயோ இந்த மகள் அழிச்சு போனாலே இனி அவ்வளவு தானே அப்படின்னு. அப்ப அவங்க என்ன பார்த்து அவர் சொல்றாரு, எதுக்காக நீங்க அழுறீங்க, அவன் மறித்து போகல, அவன் நித்திரையா இருக்கிறாள், அவள் மறித்து போகல நித்திரையா இருக்கிறாள், எல்லாரும் பாக்குறாங்க, பரிகாசமா சிரிக்கிறாங்க, என்ன மறுத்து போய் கிடக்குறா அவளை பார்த்து நித்திரையா இருக்கிறான்னு சொல்றாரு அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றாரு, தலித்த பூமி சிறுபண்ணே எழுந்துருச்சு, அந்த பிள்ளையை உயிரோட எழுப்புறாரு. அப்படின்னா சில காரியங்கள் அப்படியே வாழ்க்கையில தாமதிக்குதுன்னா மறித்து போன முடிந்து போச்சு, அவ்வளவு தான், டாக்டர்ஸ் எல்லாமே கைவிட்டுட்டாங்க, இது இந்த வியாதியிலிருந்து குணமாக முடியவே முடியாது, என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வரவே முடியாது அப்படின்னு மறித்து போன முடிந்து போன ஒரு காரியத்துல உயிர் கொடுத்த, சரியா, முடிஞ்சு போயிட்டுன்னு சொல்ற ஒரு காரியத்தை ஒரு தொடக்கத்தை தருவதற்காக சில காரியங்கள் நாம தாமதமாகும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னா சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிட்டு சொல்லி பைபிள சொல்லுவாங்க, ஆபிரகாமும் வயது சென்றவனா இருக்கிறான், சாராளுடைய கர்ப்பமும் செத்து போயிட்டு, அந்த செத்து போன கர்ப்பத்தில் ஆண்டவர் உயிரை கொடுத்து என்ன பண்ணினாரு, குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாரு. அப்படின்னா அது போலதான் இல்ல சகரியோட வாழ்க்கையில ரொம்ப லேட்டா தான் குழந்தை நினைக்குது. நம்ம பைபிள பார்த்தா எதெல்லாம் தாமதமாகுதோ அதெல்லாமே ஆண்டவர் என்ன செய்யறாரு, திரும்ப அதாவது அவ்வளவுதான் உள்ள ஸ்டேஜ், பைனல் ஸ்டேஜ்ல
முடிஞ்சு போயிட்டுன்னு உள்ள காரியங்களை எல்லாம் ஆண்டவர் தொடக்கத்தை கொடுத்து என்ன செய்தாரு, ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தாரு. இஸ்ரவேல் ஜனங்களும் செங்கடல் பக்கத்துல போறாங்க, எகிப்திலிருந்து வெளியே வந்துட்டாங்க, மறுபடியும் பார்வோன் சேனைகளை துரத்திட்டு வர்றாங்க, பாக்குறாங்க செங்கடல் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, இங்கேயும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது, அங்க போன கடல்ல விழுந்து செத்து போய் அங்க வந்த பார்வோனுடைய சேனை நம்மளை அழிச்சிரும், அவ்வளவுதான் இருக்கிற இடத்துல ஆண்டவர் மோசே பார்த்து சொல்றாரு. கையில இருக்கிறது என்ன, ஒரு கோல் இருக்கு இல்லையா, நான் எடுத்து கொடுத்துருக்கேன், அதை நீட்டுன்னு சொல்லும் போது ரெண்டாம் விளக்குது செங்கடல் அப்படிதானே. அவங்க போய் சந்தோஷமா ஆண்டவரை மகிமைப்படுத்துறாங்க, துரத்திட்டு போற பார்வோனுடைய சேனையை அமிழ்ந்து போறாங்க. அப்போ சில காரியங்கள் நமக்கு தாமதமாகுது, சில நேரம் ஏதாவது ஒரு வியாதி வந்தா கூட ஹாஸ்பிட்டல்ல சொல்லிடுவாங்க அவ்வளவுதான், இனி வந்து நீங்க உங்க தெய்வத்தை வேண்டுங்க, இனி அவ்வளவு எத்தனையோ சாட்சியை சொல்ல முடியும். என்னுடைய வாழ்க்கையில கூட நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன், கேன்சர் பேஷண்டா இருந்துச்சு கடைசி கட்டத்துல செத்து போயிடுவாங்க அவ்வளவுதான் சொன்னவங்க கூட இன்னைக்கு ஜீவனோட இருந்து தங்களுடைய குடும்பங்களை அத்தனை கடமைகளை செய்யறதை நம்ம பார்க்க முடியும். அப்போ மறித்து போனேன், முடிந்து போனேன், அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சு போயிட்டேன்னு சொல்ற காரியத்துல ஒரு உயிர் கொடுத்து ஒரு புதிய ஒரு துவக்கத்தை உண்டு பண்ணதுக்காக தான் சில காரியங்களை ஆண்டவர் என்ன செய்வாரு, தாமதத்தை கொடுப்பாங்க. ஆகாருடைய வாழ்க்கையில நம்ம பாக்குறோம், ஆகார் வந்து ஆபிரகாமுக்கு மனைவியா போறதுக்கு யார் காரணமா இருந்தா, சாரா தான் காரணமா இருந்தா, ஏன்னா எனக்கு நீ குழந்தை பெற்றுக்க முடியாது சொல்லிட்டு அவளை வந்து சேர்த்து வச்சுட்டே அவ லாஸ்ட்ல அவ வந்து என்ன பண்ணுவா, ஆகார் வந்து குழந்தை பாக்கியம் கிடைச்ச உடனே இவளை நான் இவளை வந்து அற்பமா நினைப்பா, உடனே என்ன பண்ணுவா, இவளை வீடை விட்டு துரத்துறதுக்கு பிளான் பண்ணி ஆபிரகாம் சொல்லி துரத்திடுவா. அப்போ வரும்போது ஆண்டவர் என்ன சொல்லுவாரு, இவன் நாச்சியார் அன்னைக்கு போய் அடங்கி இரு, அங்க இரு, வேலை வரணும் அப்படிதானா, வேலை வரணும், நீ அங்க போய் அடங்கி இருன்னு சொல்லிட்டு அவன் போறான். மறுபடியும் குழந்தை பெற்று எல்லாம் முடிஞ்ச பிறகு ஆகாரும் அவனுடைய பிள்ளையுமா என்ன செய்யறாங்க, திருத்தப்படுறாங்க. அப்படி வரும்போது பிள்ளை நான் ஷார்ட்டா தான் சொல்றேன், பிள்ளை வந்து என்ன செய்யுது, தாகத்தினால அழுது, துருக்கியில கூட தண்ணியும் தின்னு போச்சு, எதுவுமே இல்லை, அங்க பார்த்தா எங்கேயுமே துறவு கண்ணுல தெரியல, துறவு அங்கதான் இருக்குது, ஆண்டவர் கண்ணை மறைச்சு வச்சிருந்தாரு. அங்க வந்து பிள்ளை அழுது அழுது நான் வறண்டு கிடக்கு, அவ்வளவுதான் நான் வறண்டு, நான் இந்த தாகம் வந்தாலே உயிர் போற மாதிரி இருக்கும், செத்து போகிற நிலைமை வருதாங்க, அவ்வளவுதான் இஸ்மாயில் நாவரணும் செத்து போயிடுவோம் அப்படின்னு உள்ள லாஸ்ட் ஸ்டேஜ்ல பைபிள் அழகா இறைவேற வஸ்திரம் உண்டு, தண்ணீரை தேடி அது கிடையாமல் நாவரண்டு அப்படின்னு இருக்கு, தண்ணி எல்லாம் அங்கங்க பாக்குறாங்க தண்ணி ஒண்ணும் காணல, துருத்தி இல்ல தண்ணியும் காலி ஆயிடுச்சு. அப்படி இஸ்மாயில் அழுதுட்டு இருக்கும் போது ஆண்டவர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார், ஆகாரம் அழுறாங்க பிள்ளையை அழுறா, ஆண்டவர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டு அங்க ஒரு துறவை காண்பிக்கிறாங்க, அதுக்கப்புறம் தண்ணியை குடிச்சு ஜீவன் பிழைக்கிறாங்க அப்படின்னா. அப்போ முடிஞ்சிட்டு அப்படின்னு நினைக்கிற காரியத்துல ஒரு துவக்கத்தை உண்டு பண்ணுவதற்காக சில தாமதங்கள் ஆண்டிருக்கிறாரு. மூன்றாவது பார்த்தோம்னா யோவான் 11 அதிகாரத்துல நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் நேசித்த ஒரு குடும்பம் இருக்கு அப்படிதானே, பெத்தானியால லாஸ்கரின் குடும்பம் இருக்கு, லாஸ்கர் வீட்டுல யாருல இருக்கா, மார்த்தாள் மரியா லாஸ்கர் மூணு பேர் இருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவரை ரொம்ப நேசிச்சு ஆண்டவர் அந்த வழியா போகும்போது அவங்க வீட்டுல வந்து சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா ஒரு நண்பர்களை போல பழகுற ஒரு வீடு, திடீர்னு பார்த்தா லாஸ்கர் வியாதிப்பட்டு என்ன ஆகிறார், மரிச்சு போறான். வியாதிப்பட்டு மறித்து போனதுமே ஆண்டவருக்கு என்ன போகுது, தகவல் போகுது, அவன் வியாதியா இருக்கும்போது தகவல் போகுது, எப்படி போகுதுன்னா நீ நேசிச்ச லாஸ்கர் வந்து வியாதியா இருக்கிறான் அப்படின்னு. அப்போ அவன் சொல்றாரு, இது மரணத்துக்கு எதுவான வியாதி இல்ல, இது என்னுடைய நாமம் என்னுடைய வல்லமை விளங்குவதற்காக என்னுடைய நாம மகிமைப்படும்படியாக இது ஏதுவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்ட பிறகு, லாஸ்கர் வியாதியா இருக்கிறான் அப்படின்னு கேள்விப்பட்ட பிறகு இயேசுப்பா இருந்த இடத்துலதான் ரெண்டு நாள் இருந்தார்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. அவர் வரல, அரைஞ்ச உடனே வந்திருந்தா, அவர் கேள்விப்பட்டவுடனே வந்திருந்தா லாஸ்கரும் மறிச்சிருக்க மாட்டான். அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு திரும்பவும் அங்க வர்றாரு, பெத்தானியாக்கு வர்றாரு. அங்க வரும்போது மார்த்தாலும் சொல்றான், ஆண்டவரே நீ இங்க இருந்திருந்தா என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான். மரியாதை சொல்றா, ஆண்டவரே நீங்க இங்க இருந்திருந்தா என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் நீங்க எங்க வச்சீங்க அந்த இடத்த காட்டுங்கன்னு சொல்லும் போது அவ சொல்றா, ஆண்டவரே 4 நாள் ஆயிடுச்சு நாருமே, இனி என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கை இழந்தவளா, அவ்வளவுதான் அடக்கமே பண்ணியாச்சு, அழுகி போன சரீரத்துல இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் என்ன செய்வாரு, அங்க இருக்கிற கல்ல புரட்ட சொல்லிட்டு லாஸ்கர்வே வெளியே வாழ்ந்து ஹல்லேலூயா, அழுகி போன சரீரம் ஒரு நாள் இறந்து ஒரு நாள் ஆனாலே உடம்புல ஊத ஆரம்பிக்கும் நாற்றம் எடுக்கும், அப்ப 4 நாளான சரீரம் எப்படி இருக்கும், ரொம்ப கொடூரமா இருக்க பாக்குறது, அழுகி போன நிலைமையில இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சரீரத்துக்கு ஜீவனை கொடுத்து அவனுடைய நாமத்தை சிலர் மகிமைப்படுத்தினார். லாஸ்கர் அதுக்கப்புறம் மறிக்காம இருக்கல, அதுக்கப்புறம் மறிச்சிருக்கான், ஆனா அன்னைக்கு வந்த வியாதி அவனுக்கு வந்து மரணத்துக்கு எதுவான வியாதி கிடையாது,
ஆண்டவருடைய வல்லமையை அங்க விளங்கப்படணும், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அதுக்காக தான் என்ன செய்யறாரு, தாமதத்தை கொண்டு வந்தார். இல்லைன்னா அவர் நினைச்ச உடனே வந்திருக்கலாம், கேள்விப்பட்டோடய வந்திருக்கலாம். அவர் சொல்றாரு, இந்த வியாதி வந்து மரணத்துக்கு எதுவான வியாதி இல்லை, என்னுடைய வல்லமை விளங்கப்படுவதற்காக, என்னுடைய நாம மகிமைப்படும்படியாக இது ஏதுவா இருக்குன்னு சொல்லிட்டு அவருடைய நாமத்தை என்ன செய்தாரு, மகிமைப்படுத்துறாரு. அதை பார்த்து நிறைய பேர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில கூட சில காரியங்கள் அப்படிதான், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக நடக்கும். அப்படிதானே, சில போராட்டங்கள் சில பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது அவர் எதிரே வாழ்க்கையில கூட அப்படிதான், அவ்வளவுதான். இனி எல்லாம் என்ன, நம்ம எங்க இருக்க போறோம், நம்ம எங்க வாழ போறோம், நம்ம எங்க ஊழியம் பண்ண போறோம், இவ்வளவு பிரச்சனை நமக்கு வந்துட்டு வேண்டாம், அந்த ஊழியெல்லாம் வேண்டாம், நம்ம அப்படியே குடும்பத்தை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு தோணும். ஆனா ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு அனுமதிக்கிறது எதுக்குன்னா, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துது. சிலரும் கையில ஒரு காசுமே இருக்காது, நாளைக்கு சாப்பிட்றதுக்கு, நாளைக்கு என்ன இன்னைக்கு சாப்பிட்றதுக்கே எதுவுமே இருக்காது. அப்பெல்லாம் எசப்பா இப்படி இருக்குதே, நான் என்ன பண்ண போறேன், நான் எப்படி என் பிள்ளைக்கு ஆகாரம் கொடுக்க போறேன் அப்படின்லாம் நினைக்கும் போது, யாருமே தெரியாத யாராவது ஒரு ஆள், அறிமுகம் இல்லாத ஒரு ஆள் மூலமா ஆண்டவர் என்ன செய்வாரு, உதவிகளாக அனுப்புவார். சிஸ்டர் நான் காணிக்க வச்சுக்கோங்க இது அப்படின்னு சொல்லி, ஒரு சிறிய அமௌண்ட்டாக இருந்தாலும் அன்னைக்கு அது நமக்கு எப்படி, அது ஒரு பெரிய ஒரு கிஃப்டாக தெரியும். அப்போ நம்ம என்ன, ஆண்டவரே என்னுடைய அந்த லைஃப்பை நீங்கள் கேட்டீங்களே, எனக்காக ஒரு காகத்தை அனுப்பி என்னை போசிச்சிங்களே. அப்போ ஆண்டவர் நம்ம என்ன செய்யல, மறக்கல, நம்மளுடைய சிறுமி அவர் கண்ணோக்கி பார்க்குறான்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்ம மகிமைப்படுத்துவோம். அப்படிதான் சில காரியங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், அவருடைய நாமும் மகிமைப்படணும். அவர் நம்மளை எதுக்கு படைச்சிருக்காரு, அவரை துதிக்கிறதுக்காக, அவரை ஆராதிப்பதற்காக அவர் நம்மை படைத்து நம்ம அழகு ஒவ்வொரு நாள் அழகு பார்க்குறாரு. அவருடைய சாயலை படைச்சு, ஆகா என்னுடைய சாயலே பிள்ளையை படைச்சிருக்கேன், மூக்க பாரு என்ன போல இருக்கு, கண்ணை பாரு என்ன போல இருக்குன்னு ஒவ்வொரு அவயவங்களையும் பார்த்து அவர் என்ன செய்வாரு, சந்தோஷப்படுவாரு. அவர் நம் அவள் அவரை போல உருவாக்குறது மாத்திரம் இல்ல, அவருடைய சுவாசத்தை தான் நமக்கு தந்திருக்கிறாரு. அப்படின்னு அப்படிப்பட்ட அவருடைய சுவாசத்தை அவர் பிடிக்கின்றார்னா காத்து போன பாருன்னா நம்ம கீழே விட வேண்டியதான். ஆனா அவருடைய சுவாசத்தையே தந்த நம்ம என்ன செய்யணும், அவரை மகிமைப்படுத்தணும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், அவருடைய வல்லமையை உலகம் என்று பிரசித்தப்படுத்தணும். அப்படிதானா, அன்னைக்கு குஷ்ரோகியை பற்றி பார்த்த 10 பேர் அற்புதம் பெற்றாங்க, ஒரு ஆள் தான் வந்து சாட்சி சொல்லிச்சு. அப்படிதானே, அப்படி இல்லாம ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும், மகிமைப்படுத்திட்டே இருக்கணும். அப்போ சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும்போது அவருடைய நாம என்ன செய்யும், மகிமைப்படும். அதுக்காக தான் சில காத்திருப்புகளை சில தாமதங்களை வச்சிருக்காரே தவிர, நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க சில காரியங்கள் ஆளுக்கு சித்தம் இருக்காது, அதை வந்து அவர் தாமதிப்பாரு. நம்ம எவ்வளவு ஜெபிச்சாலும் அழுதாலும் சில காரியங்கள் தாமதிக்கும், நம்ம உடனே நினைப்போம் ஆண்டவர் நம்ம மறந்துட்டாரு, ஆண்டவர் நமக்கு போயிட்டாரு அப்படின்னு நினைப்போம். இல்லை, அவருக்கு சித்தம் இல்லாத ஒரு காரியத்தை நம்ம கேட்டு ஒருவேளை அவர் தந்தா கூட அது நமக்கு எப்படி இருக்கும், கண்ணியாக தான் இருக்கும். அவர் வந்து ஐஸ்வரத்தை தருகிற தேவன், அதனோட அவர் வேதனையை கூட்டார், அவர் தார ஆசீர்வாதம் தான் ஐஸ்வரத்தை தரும். அல்லாம நம்ம வலுக்கட்டாயம் ஆண்டவரே இதை தாருங்க இதை தாருங்க நம்ம கேட்டு ஒரு காரியத்தை பெற்றுக்கொண்டோம்னா அது நமக்கு கண்ணியாக தான் முடியும், அது வாழ்க்கை ஃபுல்ல நமக்கு கண்ணீரில் தான் கண்ணீரை பார்த்துட்டு தான் நடந்தோம். அதனால அவருடைய சித்தத்தை அரைச்சு நம்ம கேட்கணும், ஆண்டவரே இந்த காரியம் தாமதிக்கிறது. சில நேரம் அவருக்கு நாம மகிமைப்பட தாமதிக்கும், சில நேரம் பெஸ்டா கொடுக்கறதுக்கு தாமதிக்கும், சில நேரம் இந்த ஸ்டேஜ்ல போயிட்டு ஆண்டவர் என்ன செய்வார், நமக்கு அந்த காரியத்தை நடத்தி தருவார். இல்லைன்னா அவருக்கு சித்தம் இல்லை அப்படின்னு என்ன செய்யணும், நம்ம ஜபிக்கலாம், ஆண்டவரே உமக்கு சித்தம்னா நடக்கட்டும், இல்லைன்னா அந்த காரியம் வேண்டாம் அப்படின்னு நம்ம ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் பாப்பாரு, எனக்கு சித்தம் அறிஞ்சு இந்த பிள்ளை ஜபிக்கிறா, அப்ப இவனுக்கு இது தேவையா இருக்குது, நம்ம இதை கொடுத்து ஆசீர்வதிக்கலாம் நம்ம நினைச்சு நம்ம நினைச்சுக்கிறாரு. இஸ்ரவேலை நினைவு கூர்ந்து அவர் ஆசீர்வதிக்கிற தெய்வம். அப்படிதானே, நம்மளை ஒரு நாள் அவர் என்ன செய்ய மாட்டாரு, மறந்து போக அவர் அநீதி உள்ளவர் அல்ல, நம்மளை மறக்கவே மாட்டார். அப்போ சில காரியங்கள் தாமதிக்கும் போது நம்ம நினைச்சுக்கூடாது, ஆண்டவரை விட்டு பின்மாறி போகக்கூடாது. தாமத வருகிறது எதுக்கு தெரியுமா, நம்மளை சோதிப்பதற்காக, நம்மளை பரீட்சிப்பதற்காக. சில நேரங்கள்ல நம்ம சோதனை கொடுத்து அந்த பிள்ளை நம்மளை விட்டு விலகி போறாளா, நன்மைக்காக மட்டும் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்காக மட்டும் நம்ம இன்மைக்காக மட்டும் ஆண்டவரை தேடணும்னா நம்ம பரிதவிக்கப்படத்தக்கவர்கள் பயப்படையு. அப்போ நம்ம இன்மைக்காக உலக ஆசீர்வாதத்துக்காக மட்டும் தேடக்கூடாது. ஆண்டவர் நம்ம நித்திய ராஜ்யத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போறதுக்காக தான் நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்த மாதிரி தான் ஆண்டவர் போயிருக்காரு. அப்போ அவரோடு கூட நம்ம போனோம், அவரோடு கூட நம்ம ஆழ்வை செய்யணும், அவரோடு கூட நம்ம அவரை பாடி ஆராதிச்சு தூதர்களோடு கூட அவரை மகிமைப்படுத்தணும் தான் அவர் வாஞ்சிக்கிறார். அதற்காக தான் அவர் இவ்வளவு பிரயாசப்பட்டு அவருடைய ரத்த விலையேறப்பட்ட ரத்தத்தை நமக்காக சேர்ந்து நம்ம எல்லாரையும் மீட்டு வச்சிருக்காரு. அப்படிதான் ஹல்லேலூயா, அவருடைய ரத்தம் எவ்வளவு வல்லமை உள்ளது இல்லையா, பிணியாளிகளை ரட்சிக்கிறதும் அவருடைய ரத்தம் தான், மனம் திரும்ப பாவத்திலும் சாபத்திலும் அழுக்கில கிடக்கிறவங்களை ரட்சிக்கிறதும் அவருடைய ரத்தம் தான். அவருடைய ரத்தம் இல்லாம மீட்பும் இல்லை, அப்படிப்பட்ட விலையேறப்பட்ட ரத்தத்தை தந்து நம்ம நம்மளை மீட்டு வச்சிருக்காரு. விலை கிரயம் கொடுத்து ரத்தத்துல நம்மளை ரத்தத்தை விலையா கொடுத்து அவர் நம்மளை மீட்டிருக்காரு. அதான் பைபிள்ல சொல்லப்பட்ட கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, அவருடைய ரத்தத்தை விலை கிரயமா கொடுத்து நம்மளை மீட்டு வச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த தாமதம் வரும்போது அவரை காயப்படுத்தக்கூடாது. நம்ம நம்ம முழுக்க இருக்கும் பொழுது
இயேசுபாயங்க என்ன செய்வார் அப்படி நம்ம முருமருக்கும் போது அவருடைய இருதயம் துக்கப்படும், அவருடைய இருதயம் காயப்படும். அப்படிதானே நம்ம துக்கப்படும் போது அவர் துக்கப்படுகிற தேவர். லாஸ்டர் மரிச்சப்ப கூட இயேசு கண்ணீர் விட்டார்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம ஆவியில கலக்கும் போது அவர் ஆவியில கலக்குவாரு. அப்ப அவருடைய பிள்ளையா நம்ம இருக்கும் போது அவரும் நம்ம இன்பத்திலும் அவர் பங்கெடுப்பாரு, துன்பத்திலும் பங்கெடுப்பாரு. அப்படிப்பட்ட இருதயம் உள்ள இரக்கம் நிறைந்த இரக்கத்துல ஐஸ்வரம்ல நம்ம அப்பாவை நம்ம என்ன செய்ய கூடாது, துக்கப்படுத்த கூடாது. பரிசுத்தாவி ஒரு நாளும் துக்கப்படுத்த கூடாது, அவரை காயப்படுத்த கூடாது. ஆண்டவரே இது தாமதமாகுது, அவனுக்கு நன்றி. யோபு பார்த்தோட வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தது, எல்லாவற்றையும் இழந்த பிறகும் அவர் தன் உடல்களினால என்ன செய்யல, பாவமே செய்யல. அப்போ நம்ம உடல்களை பாவம் செய்யணும்னா அது பெரிய பாவம். ஏன்னா உடல்கள் கல்யாணி ஸ்தோத்திர பிறகு நம்ம உதடுகளை வரணுமே தவிர மற்றவர்களை காயப்படுத்துகிற வார்த்தைகள் நமக்குள்ள வரக்கூடாது. அப்போ மற்றவர்களை காயப்படுத்துகிற வார்த்தையை வரக்கூடாதுன்னா எஸ்எம்ஆர் நம்ம காயப்படுத்தலாமா, படுத்தக்கூடாது. நம்மளை படைச்சி இவ்வளவு நாளை ஜீவனை தந்து பாதுகாத்த தெய்வத்தை எப்பவுமே நன்றி செலுத்துறதுங்கிறத நம்ம பொறுப்பிருக்கக்கூடாது. சரியா? அப்ப நம்முடைய வாழ்க்கையில தாமதம், ஒருவேளை இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போறோம், ஆண்டவரே என்னென்ன காரியங்களை தாமதம் இருக்குப்பா, இந்த தாமதம் நல்லது, நீங்க ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டீங்க, இது கண்டிப்பா நிச்சயமா நிறைவேறும், இந்த முடிவில் இது விளம்பரம் நான் விசுவாசிக்கிறேன். உமக்கு சித்தான அந்த தாமதமான இந்த காரியத்துல ஒரு அற்புதத்தை செய்யுங்க, உமக்கு சித்தம் இல்லையா நான் இதை விட்டுறேன் சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம ஒப்புக்கொண்டு ஜெபிக்க போறோம். அது இல்லையா ஜெபிப்போமா, ஜெபிக்கிறோம்.